ஓகே மா போறோம் நீ காமரா பாரு எதுக்கு இப்படி இப்படி என்னையே பாக்குற நீ சொல்ற நான் உன்ன பாத்துட்டு தான் இருக்கேன் அப்படியே பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்னா நான் வீடியோல வர மாட்டேன் மேடம் என்ன மேடம் உங்க பிள்ளை படிக்கவே மாட்டேங்குது மக்கு பிள்ளையா இருக்குது ஹலோ गाइस எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு आवर சேனல் சோ நான் பாத்தீங்கன்னா மை சேனல் நான் எப்பவுமே அப்படிதான் சொல்றேன் ஓகே சோ एक्चुअली பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் ரெண்டு சீஃப் கெஸ்ட் வச்சிருக்கேன் அதுக்கான காரணம் என்ன அப்படினா நம்ம இன்னைக்கு வந்து ஒரு வித்தியாசமான நாம ஒரு வித்தியாசமான வீடியோ வந்து நீங்க ட்ரை பண்ண போறீங்க. கிச்சன் கேட்ஜெட்ஸ் வந்து நம்ம டெஸ்ட் பண்ண போறோம். ஒரு few கிச்சன் கேட்ஜெட்ஸ் வந்து நாங்க வாங்கி இருக்கோம் மீஷோல இருந்து. சோ அதையெல்லாம் நம்ம டெஸ்ட் பண்ண போறோம். நார்மலா உங்களுக்கு தெரியும் நான் வந்து குக் பண்றது இந்த காய்கறி நறுக்குறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நான் எவ்வளவு ஒரு சோம்பேறி அப்படினு சொல்லி அதுக்காக தான் இதெல்லாம் நான் வாங்குனேன். சோ இதையாவது ட்ரை பண்ணி நம்மளுடைய குக்கிங் கொஞ்சம் கூட ஈஸியா பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக. நான் அம்மாவை கூப்பிட்டதுக்கு அந்த ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க ஏமா வைக்கப்படுற போடுறோம் சோ அதுல வந்து நான் குட்டி குட்டி வீடியோஸ் நிறைய போட்டோஸ் போடுவோம் அண்ட் நீங்க வந்து கொஞ்சம் பர்சனலா எனக்கு கனெக்டடா இருக்கலாம் நிறைய ஸ்டோரீஸ்ல அப்டேட்ஸ் எல்லாமே போடுவோம் வீடியோ எப்ப போடுவோம் எல்லாமே ஓகே சோ நான் ஆல்ரெடி சொல்லிருந்த மாதிரி எல்லாமே மீஷோல இருந்து நம்ம வாங்கிக்கிறது தான் மீஷோல நார்மலாவே எனக்கு குவாலிட்டி எல்லாமே ரொம்ப பிடிக்கும் நம்ம ப்ராடக்ட்ஸ் வாங்கலாம் அட் தி சேம் டைம் நம்ம வந்து சேலும் பண்ணலாம் எக்ஸாக்ட்லி நம்ம ரீசேலும் பண்ணலாம் சோ எஸ் நம்ம ஒரு ஒரு ப்ராடக்ட் ட்ரை பண்ணலாம் இங்க எல்லாத்தையும் விரிச்சு நாங்க வச்சிருக்கோம் ஒன்னொன்னா டெஸ்ட் பண்றதுக்காக சோ நம்ம ஒன்னொன்னா டெஸ்ட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் வந்து எதை டெஸ்ட் பண்ணலாம் சப்பாத்தி ஓகே சோ சப்பாத்திக்கு பாத்தீங்கன்னா சப்பாத்தி திரட்டுறது எனக்கு சுத்தமா வராதுங்கிறதுனால இது வாங்கினேன் இது ஆக்சுவலா ரொம்ப வருஷமா இருக்குன்னு சொல்லி அம்மா சொன்னாங்க சின்ன வயசுல எல்லாம் கூட நம்ம வீட்லயே இருந்திருக்கான் ஆக்சுவலி ஆமாண்டே இதுல இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்குல்ல அது ஒரு மாதிரி கல் உருக்கு மாதிரி இருக்கும் இரும்புல இருக்கும் கிரீன் கலர்ல இருக்கும் கிரீன் கலர்னா எனக்கு தெரியல ஞாபகம் இல்ல சோ இதுல வந்து நம்ம இந்த சப்பாத்தி வந்து நம்ம உருட்டி வச்சிருக்கோம் இத அமுக்கி பார்க்க போறோம் சப்பாத்தி பூரி ஏதோ ஒன்னு வருதா இல்லையான்னு வாங்கிக்கலாம் ஓகே டெஸ்ட் பண்ண ரெடியா சீ இப்படி வைக்க கூடாது எனக்கு தெரியும் மறந்துட்டீங்களா இது வந்து அப்படியே ரவுண்டா எண்ணெயில தொட்டு வைப்பாங்க அப்படியே வச்சு அமுக்குவாங்க ஆமா பூரி வந்திருக்கு திருப்பி எடுத்து இத பாரு இப்படி பண்ற மறுபடியும் எடுத்துட்டு மறுபடியும் அமுக்கணுமா ரைட் ஏமா காணோம் இதுல சப்பாத்தி சூப்பரா இருக்கு இது மாவு திக்கா இருக்கு மாவு திக்கா இருக்கு இதோட சின்னதா சப்பாத்தி பண்ணலாம் பண்ணிக்க முடியுமா ஓகே ஃபைன் இதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் வந்திருக்க பூரி ரொம்ப தடிமாடு மாதிரி இருக்கு இப்போ மெலிசா வந்து ட்ரை பண்ணுவோம் சோ பாத்தீங்கனா இதுதான் நம்மளுடைய பூரி एक्चुअली ஓகே டே ஓரளவுக்கு மெலிசா தான் இது வந்திருக்கு சோ एक्चुअली பாத்தீங்கனா இந்த ஒரு டிவைஸ்க்கு வந்து நான் ஒரு நல்ல மார்க்கே கொடுப்பேன் ஏன்னா நான் சுற்ற சப்பாத்தியை விட இது நல்லா இருக்கு ஓகே சோ एक्चुअली பாத்தீங்கன்னா இதுக்கு ஓகே இதுக்கு ஒரு 10 மார்க்ஸ்க்கு வந்து நான் ஒரு 7 கொடுப்பேன் நீ 9 மார்க்ஸ் கொடுப்பேன் நான் 12 மார்க்ஸ் கொடுப்பேன் ஓகே ஃபைன் டே நான் 7 மார்க்ஸ் ஏன் கொடுக்கறேன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே வருது பட் கொஞ்சம் திக்கா இருக்கு அந்த ஒரு விஷயம் தான் பட் எனக்கு கண்டிப்பா பெஸ்ட் बिकॉज எனக்கு சுத்தமா தரட்ட தெரியாது சப்பாத்தி பூரிலாம் சோ எனக்கு அது ஒரு சூப்பர் டீல் ஓகே அடுத்து இளநீ ட்ரை பண்ணலாம் ஹலோ நாங்கள முடிச்சு அடுத்த டிவைஸ்க்கு போயிட்டோம் நீ எது சப்பாத்திலயே இருக்க ஓகே ஃபைன் டே ஓகே அடுத்து வந்து இளநீ பட் இந்த இளநீ தான் எனக்கு புரியவே இல்ல எப்படினே நீ சொல்லுமா இது எப்படின்னு இது எனக்கு தெரியாது இந்த இளநீ வந்து ஓபன் பண்ணி குடிக்கணும் எப்படி இத யூஸ் பண்ணலாம் நீ நினைக்கிற நோ ஐடியா நோ ஐடியா ஓகே எனக்குமே தெரியல சரி உனக்கு தெரியல நோ ஐடியா சப்ப மேட்டர் இதுல இருக்கிற டெமோவை பார்க்காம உனக்கே தெரியும் நீ சொல்ற சிம்பிள் தான்டி இது இதுதான் மூட்டை பூச்சியை கொல்லும் நவீன மெஷின் ஆக்சுவலி வந்து இது நான் பிக் பண்ணதுக்கான முக்கியமான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா
இப்போ இந்த மாதிரியான ஒரு டைம்ல எனக்கு வெளியில கடையில ஓபன் பண்ணி இளநீ குடிக்கிறதுக்கு அவ்வளவா பிடிக்கல. சோ அதனால நான் ரொம்ப நாள் இளநீ குடிக்கல. சோ இப்படியே வாங்கிட்டு வந்துட்டோம்னா நான் ஒரு 24 hours அட்லீஸ்ட் ஒரு 12 hours ஆகும் அப்படியே வச்சுட்டு வீட்லயே ஓபன் பண்ணி குடிக்கலாம். நம்ம கிட்ட கத்தி எல்லாம் கிடையாது, கொஞ்சம் ஈஸியா இருக்கும் நினைச்சு வாங்கிருக்கோம். இப்படியே ஓட்ட போட்டுருவீங்கன்னா ஓட்ட போட முடியலடி. ஓட்டப்போட்டுக்கலாம்ல. ஓகே, சோ ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இந்த இளநீல நம்ம அப்படியே போட்டோம்னா ஓட்டையே போடல. சோ டோட்டல் ஃப்ளாப் நான் நினைச்சேன். பட் இந்த மேல நார்மல் கத்தியே, நம்ம இளநீ வெட்டுற கத்திலாம் வேண்டாம், நார்மல் கத்தியை வச்சு மேல மட்டும் லைட்டா கட் பண்ணிட்டு அதுல ஓட்ட போட்டா சூப்பரா ஓட்ட போடுது. இங்க தானே போடணும், ஈஸி தான் அது. ஆமாண்டி அவ்வளவுதான், முடிஞ்சது. மஞ்சள் கரு மட்டும் நினைக்கிறேன். கொஞ்சம் ஆக்சுவலி இந்த டிவைஸ் நிஜமாவே சூப்பரா இருக்கு. இதுல இது மஞ்சள் கருவையும் வெள்ளை கருவையும் தனியா பிரிக்கிறது வந்து சூப்பரான ஒரு விஷயம். பட் என்னன்னா கொஞ்சம் நம்ம ஹார்ஷா பிரஸ் பண்ணா கூட அந்த மஞ்சளும் உடஞ்சிடுது. ஸ்லோவா பண்ணிடணும், ஸ்லோவா. சோ அடுத்து இந்த நவீன மிஷின் இந்த உலகத்துக்கே தெரியும், சாத்துக்குடி புளியரசு. சோ அத பத்தி நான் பேச விரும்பல, அது நான் வந்து அதுக்காக வாங்கல. இது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதுளம் பழத்தை அந்த உள்ள இருக்கிறதுலாம் தனியா பிரிக்கும்னு சொல்லிருக்காங்க. அதனால நான் வாங்கினேன். எப்படி என்ன எதுன்னு நான் பார்க்கவே இல்லை. எனக்குமே புரியலடே, புரியவே இல்ல. இப்படி ஒண்ணு குடுத்திருக்காங்க, சுத்தமா ஐடியாவே இல்ல. வச்சு இப்படி புரியணுமா தெரியல எனக்கு. சோ நம்ம அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படிப்போம், என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்துட்டு நாங்க வரோம். கட் தி பொமோகிரானட் இன்டு 2 பீசஸ், பிளேஸ் தி ஹாஃப் கட் பொமோகிரானட் ஆன் தி சென்டர் ஆஃப் தி ஃபில்டர் கிரிட், கவர் இட் வித் டோம், ஹோல்ட் தி டோம் வித் ஒன் ஹேண்ட் அண்ட் ஹிட் இட் வித் தி சர்விங் ஸ்பூன் ஃப்ரம் தி பேஸ் ஆஃப் தி ஸ்கூப். இந்த மாதிரி ரெண்டா வெட்டிக்கணுமா. அதுக்கப்புறம் வந்து இந்த நவீன மிஷினை வந்து இதுக்குள்ள இப்படி வெச்சுக்கோங்க. ஓகேவா? இது இப்படி கவுத்துறங்க. ஓகே, கவுத்திட்டு இப்படி தட்டணுமா. அப்படிதான் போடுறோம். அதே தான், இதுதான் எக்ஸாக்ட்டா வந்து மூட்டைப்பூச்சி கொல்லி மிஷின். நவீன மிஷின் வந்து இதுதான். இதுக்கு நான் என்ன தெரியுமா பண்ணுவேன், இதை இப்படி தூக்கி போட்டு இப்படி என் கையில வச்சு நான் ஏதோ ஒரு பாத்திரத்துல இப்படி தட்டிட்டு போயிடுவேன். எனக்கு அதுவே கொஞ்சம் நல்லாவே வரும். சோ இந்த மிஷினுக்கு நான் 0 மார்க் தான் கொடுக்குறேன். சீருமா நீயே தட்டிப்பாரு உன்னோட. அம்மா அந்த கத்தி வச்சு குத்தி கொண்டாத என்ன, எத்தனை நாள் பாக்க உனக்கு. இப்ப எல்லா நவீன மிஷினும் உனக்கு 10 மார்க் கொடுக்கணும். இது 4 மார்க் தான், 4 மார்க் போர் கொடுப்பேன் இந்த டப்பா மிஷினுக்கு. ஒன்றரை வருஷத்துக்கு அப்புறம் இது வேஸ்ட் தான். நம்ம கிட்ட இன்னொரு டிவைஸ் இருக்கு, அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து
வெஜிடபிள்ஸ் கட் பண்றது. நான் வந்து இந்த டைப் வந்து நான் பார்த்ததே கிடையாது. யூஸ்வலா நம்ம வீட்டுல இந்த இதெல்லாம் இருக்குல்ல, இப்படி வச்சு இப்படி அமுக்கணும். நான் ரொம்ப கஷ்டப்படுவேன் சீரியஸா. இவங்க வாங்கினாங்க அத ஒரு கடையில, சரவணா சொல்லி ஏதோ வாங்கினாங்க. அது வந்து நான் கட் பண்றதுக்கு ஏறி மேலதான் ஏறி மேலதான் உட்காந்து கட் பண்ணுவேன். அப்புறம் டென்ஷன் நான் கையிலே கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் இப்படி சுத்துறது ஒண்ணு வரும். நல்லா இருக்கு. வண்டி என்ன ஸ்ட்ரக் ஆயிடுச்சு. இடுமா, ஏன் பயப்படுற? நிஜமா நல்லா எடுத்துட்டு நினைச்சோம். ஆக்சுவலி ஈஸியா இருக்கு கம்பேரிட்டிவ்லி நம்மளோட பழைய டிவைஸ்க்கு இருக்கும். அம்மா அடியோ, எடே தரோண்டே, சீரியஸ்லி செம்ம சூப்பரா கட் பண்ணுது. ஒத்துக்கணும் ஒத்துக்கணும். நான் இது வரைக்கும் நாங்க யூஸ் பண்ண வெஜிடபிள் கட்டர் மெஷின்ஸ்லயே வந்து இது நல்லா இருக்கு. நான் ஒரு வாட்டி ட்ரை பண்றேன். நாமே இது வரைக்கும் ட்ரையே பண்ணல. கண்ணி எரிதுடே, நீ வேற எதனா ட்ரை பண்ணுடே. அவ்வளவுதான், இது ஒரே வெங்காயம் தான். என்னோட முழு மூச்சையும் கொடுத்து நான் இப்ப இந்த வெங்காயத்தை வெட்ட போறேன். முழு மூச்சுல ஸ்மூத்தா இருக்கு, தெரியுதா உனக்கு? செம்ம ஈஸியா இருக்கு. பழைய டிவைஸ்ல வந்து நம்மளால கிளீன் பண்ண முடியாது. என்ன மாதிரி எனக்கு வந்து ரெண்டாவது வந்து முட்டை உடைக்கிறது. மூணாவது வெங்காயம். சப்பாத்தி இது நல்லா இருக்கு. சப்பாத்தி நல்லா தான். நாலாவது
சோ ஓவரால் பாத்தீங்கன்னா எனக்கு நிஜமா எல்லா டிவைஸுமே பிடிச்சிருந்தது அந்த பொமோகிரானேட் அந்த மாதுளம் பழத்தின் நவீன மிஷன் மட்டும் டோட்டல் ஃபிளாப். மற்ற எதிரி நான் கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். சோ அவ்வளவுதான் நாங்க வந்து சொல்லணும்னு நினைச்சோம். சோ பை பை. எனிவேஸ் நான் உங்க எல்லாருமே இன்னொரு வீடியோல பாக்குறேன். இவங்க வந்து இதுக்கப்புறம் எப்போ இந்த சேனல் வருவாங்கன்னு எங்களுக்கு தெரியல. ஹலோ கெஸ்டுக்கு மரியாதை கொடு. ஓகே கெஸ்ட் அவர்களே இந்தாங்க உங்களுக்கு மொமெண்டம் மொமெண்டாவா மொமெண்டம் மொமெண்டம் இந்தாங்க. உனக்கு வந்து இதுதான் நீ இதை வச்சு டெய்லி பொமோகிரானேட் புழிஞ்சு புழிஞ்சு எனக்கு ஜூஸ் போட்டு கொடுமா. பொமோகிரானேட் ஜூஸ். ஓகே ஃபைன். நன்றி வணக்கம். உங்களால என்ன பார்க்க நான் சொல்லுங்க வாய். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். தேங்க் யூ. பை. எல்லாருக்கும் ஃப்ளைங் கிஸ் கொடுமா. நீ கொடு. நன்றி வணக்கம். சாய் கேட்டது என் தப்பு தான். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். முட்டையும் உடைச்சாச்சு வெங்காயமும் வெட்டியாச்சு. பொடி மாஸ் போட்டு வேண்டியதான். பொடி மாஸ் போட்டு வேண்டியதான்.